ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2024 காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுது பாதுகாத்து 10வது மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டுறதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரயாசத்தில் கர்த்தர் 100% வெற்றியை தருவாராக. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், நல்ல சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். தேவன் எதை செய்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். எனவே சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்கள் பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், காவல்துறையிலே பணிபுரிகிற எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். விமானப்படையிலே பணியாற்றுகிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். கடல் படையிலே வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விமானப்படை, இராணுவப்படை இதில் வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளையும் தேவன் பாதுகாக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், அவங்க குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். ஒருவேளை இந்த துறைகளில் வேலை பார்க்குற உங்கள் குடும்பத்தில் யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஜெபிவுங்கள். தேவன் அவங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு தமக்கு சித்தமானதை செய்கிற தேவன். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்கள் தொழிலும் சரி, உங்கள் வியாபாரத்திலும் சரி, எதை செய்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறோம். அவர் எதை நினைக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் அப்போஸ்தல நடைமுறைகள் 13வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தாவீதை ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் கண்டாராம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். ஒரு எஜமான் இருக்காருன்னா, எஜமானுடைய விருப்பப்படி வேலைக்காரங்க இருப்பாங்கன்னா, அந்த எஜமான் நம்பி எதையினாலும் வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை எஜமானுக்கு விரோதமாக அந்த வேலைக்காரங்க இருப்பாங்கன்னா, ஒருவேளை சோம்பேறியாக இருப்பாங்கன்னா, சொன்ன வேலையை செய்யாதவங்களாக இருப்பாங்கன்னா, அவங்கள்ட்ட எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டார். அவங்க இவங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் சவுலை நியமித்தார். ஆனால் சவுல் சரியில்லாத பட்சத்திலே சவுலை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தாவீதை வைத்தார். தாவீது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, அவர் சித்தத்தின்படி ஆட்சி பண்ணுகிறவராய் இருந்தார். தேவனை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். ஆகவே சொல்கிறார், தாவீது எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பிடித்தது போல ஆண்டுக்கு சித்தமானதை செய்கிறீங்களா? ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளை வாலிபர்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு பிரியமாக நீங்கள் நடக்கீங்களா? ஒருவேளை உங்கள் ஃபேமிலி இருக்குன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கீங்களா என்பதை யோசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது, அற்புதங்களை பார்க்க முடியாது. எனவே தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தானோ, தேவனுக்கு சித்தமானதை செய்தானோ, இந்த பூமியில் நீங்களும் நானும் தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மகா பெரிய வளர்ச்சி, மகா பெரிய உயர்வு, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருகிறார். சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக புயல்கள் வீசலாம், அநேக பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், அநேக பலவீனங்கள் வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் நான் சொல்கிறேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாக இருக்கிறார். எனவே வசனத்தை நம்புவோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், அதுவே என்னுடைய போஜனமாக இருக்கிறது சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அந்த விருப்பத்தின்படி இந்த நாளிலே நாம் செய்வோம் என்று சொன்னால்,
கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அன்றைக்கு தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இருதய விருப்பம்படி வாழ்வீர்களா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரலோக ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்படும் போது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் நிமித்தம் சார்ந்திருக்கிற இந்த முழு தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். எனவே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்களாய், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறேன். வேதத்தில் சொன்னது போல அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில அதிசயங்களை இந்த புதிய ஆண்டில் செய்வீராக. விசேஷவனமாய் கர்ப்ப கால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, தாய்க்கு ஏற்ற வேண்டிய சுகப்பிரசவத்தை ஆண்டவரை ஏற்ற நேரத்திலே கட்டளையிடுவீரான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நாளில் உங்க கிருபை தாங்குவதாக. கடன் பிரச்சனைகள் விலகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர் தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே என்னுடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமே. ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மனோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைகள் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.